லாஸ்ட் வீடியோ பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஷிப்போட மீனிங்ஸு டெஃபினேஷன்ஸ் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரக்டரிஸ்டிக்ஸு, அதாவது பார்ட்னர்ஷிப்புடைய மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்சுவல் ரிலேஷன்ஷிப். எந்த அளவுக்கு கான்ட்ராக்சுவல் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்னர்ஷிப் ரிசல்ட்டு அண்ட் அக்ரிமெண்ட் விச் மே பி ஓரல் ஆர் ரிட்டன். கான்ட்ராக்சுவல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரலாகவும் ரிட்டனாகவும் தான் அக்ரிமெண்ட் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கான்ஸ்கிரிப்ட்லி பர்சன்ஸ் நாட் கமிட்மெண்ட் டு கான்ட்ராக்ட், ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் மைனஸ், யார்கிட்ட கான்ட்ராக்ட் வச்சுக்கிறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைனர்கிட்ட கான்ட்ராக்ட் கிடையாது. அப்போ எப்படி இருக்கும் கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வந்து அந்த அக்ரிமெண்ட்டாகவும் ஓரலாகவும் ரிட்டனாகவும் தான் அந்த அக்ரிமெண்ட்டு இருக்கும். அதுதான் வந்து கான்ட்ராக்சுவல் ரிலேஷன்ஷிப். அடுத்தது ப்ளூராலிட்டி ஆஃப் பர்சன்ஸ். ப்ளூராலிட்டி ஆஃப் பர்சன்ஸ் ஒன்று, ப்ளூராலிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, partnership is the outcome of an agreement, minimum number of, எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, minimum number of required to form a partnership is two, minimum வந்து என்னது டூ, மேக்ஸிமம் வந்து எவ்வளோனா 50. இதுதான் வந்து ப்ளூராலிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான், இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பர்சன்ஸ் இருக்கக்கூடியது தான் தென் பார்ட்னர்ஷிப்போட செகண்ட் ஒன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸு. தென் தேர்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். எப்படி பிஸ்னஸ்லேருந்து எக்ஸிஸ்டன்ஸ் ஆக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் மஸ்ட் பி டு கேரி ஆன் லாஃபுல் பிஸ்னஸ் ஆர் எ ப்ரொஃபஷன்ஸ். பிஸ்னஸ் நம்ம என்ன சொல்கிறோன்னா ப்ரொஃபஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இஸ் நோ பிஸ்னஸ் தேர் கேன் பி நோ பார்ட்னர்ஷிப். நோ பிஸ்னஸ் பிஸ்னஸும் கிடையாது, பார்ட்னர்ஷிப்பும் கிடையாது அப்படிங்கிறான். எப்போ இன் அதர் வேர்ட்ஸ், பார்ட்னர்ஷிப் இஸ் நாட் எ கிளப்பு ஆர் எ சாரிட்டபிள் அசோசியேஷன். பார்ட்னர்ஷிப் எப்படி சொல்கிறோம் எப்படிலாம் இல்லைன்னா, இது வந்து கிளப்பு கிடையாது, இது சாரிட்டபிள் அசோசியேஷன் கிடையாது, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். அப்போ இது எப்படி இருக்குன்னா, பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது என்ன கேரியில் இருக்கும் அப்படின்னு சொன்னால், இது ஒரு ப்ரொஃபஷன்ஸ் ஆர் பிஸ்னஸ்ஸு. அனதர் ஒன் அக்ரிமெண்ட் பேஸில் இருக்கும். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ். த நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னது, ஷேரிங் ப்ராஃபிட். எப்படி ப்ராஃபிட்டை வந்து ஷேர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் மஸ்ட் பி கேரிட் ஆன் வித் எ வியூ டு லேர்ன் ப்ராஃபிட் ஷேர் அமாங் ஆல் பார்ட்னர்ஸ். எல்லா பார்ட்னர்ஸுமே என்ன பண்ணிப்பாங்கன்னா, ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிப்பாங்க. அது என்ன பேஸில், அக்ரிமெண்ட் பேஸில் என்ன பண்ணிப்பாங்கன்னா, ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிப்பாங்கப்பா. அப்போ பிகாஸ் பார்ட்னர்ஷிப்பு ப்ராஃபிட் மோட்டிவ் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்சன்ஸ். எப்படி இருக்குன்னா, அதாவது ப்ராஃபிட் மோட்டிவ் அப்படிங்கிறது பார்ட்னர்ஷிப்பில் கம்ப்ளீட்டாக வந்து ஆப்சன்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் மியூச்சுவல் அக்ரிமெண்ட். மியூச்சுவல் அக்ரிமெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் மியூச்சுவல் ஏஜென்சிஸ் இஸ் த எசன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப். பிஸ்னஸ் இஸ் டு பி கேரிட் ஒன் பை ஆல் ஆர் எனி ஆஃப் தம் ஆக்டிங் ஃபார் ஆல். பார்ட்னர்ஷிப்பில் மெயினான பாயிண்ட்ஸ் இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒரு ஆள் கேரி பண்ணிப்பாங்க, இல்லைன்னா எல்லாருமே கேரி பண்ணிப்பாங்க, இல்லை எல்லா யாராவது ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்ட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஒரு மியூச்சுவல், நான் வர வரைக்கும் நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற சொல்கிற மாதிரி. ஈச் பார்ட்னர்ஸ் ஆக்ட் ஸ்டிமுலேஸ்லிஸ் ஆஸ் எ பிரின்சிபல்ஸ் அண்ட் த ஏஜென்ட்டு. என்ன பண்ணுறாங்க, ஒரு விதமான கொள்கையை ஸ்டிமுலேஷன்ஸ் ஸ்டிமுலேட் பண்ணிக்கிறாங்க. ஸ்டிமுலேட் பண்ணி தான் இந்த ஒர்க்கை நீங்கள் பாருங்கள், அந்த ஒர்க்கை நான் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லா பார்ட்டையும் என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு பிரிச்சுக்கிறாங்க. இதை வந்து மியூச்சுவல் ஏஜென்சிஸ் ஆர் மியூச்சுவல் அக்ரிமெண்ட், மியூச்சுவல் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் தீஸ் ஆல் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப். ஃபஸ்ட் ஒன்று என்ன இருக்குது, கான்ட்ராக்சுவல், இன்னொன்று ப்யூராலிட்டிஸ், தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன்று என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, தேர்ட் ஒன் வந்து எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்ஸு, ஷேரிங் ப்ராஃபிட்டு, மியூச்சுவல் ஏஜென்சிஸு. தென் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அட்வான்டேஜஸ். இந்த பார்ட்னர்ஷிப்புடைய அட்வான்டேஜஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன் இஸ் வந்து ஈஸி ஃபார்மேஷன்ஸ். ஃபஸ்ட் ஒன் இஸ் என்ன இருக்குது, ஈஸி ஃபார்மேஷன்ஸ். ஈஸியாக பார்ட்னர்ஷிப்பை என்ன பண்ணிக்கலாம், ஃபார்மேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. தென் ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ரெக்யூர்ஸ் ஃபில்ஃபில்மெண்ட் ஆஃப் லீசர் லீகல் ஃபார்மாலிட்டிஸ் அதர் தென் டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். அப்போ நிறைய விதமான டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன், இது எப்படி இருக்குன்னா, ரொம்ப லீசராகவும் ரொம்ப லீகலாக ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம்னா, ஃபார்மேஷன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ரெக்கார்டு இஸ் ஜஸ்ட் அண்ட் அக்ரிமெண்ட். எப்படி இருக்கும் இதை தான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். எப்படி ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்சுவலில் பார்க்கும்போது அக்ரிமெண்ட்டு அது எப்படி இருக்கும்னா, ரிட்டன் ஆர் ஓரலாக தான் இருக்கும் அப்படிங்கிறான். பார்ட்னர்ஷிப்பில் ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவானது ஆப்ஷனல், இது ஒரு ஒன் மார்க்பா. எப்படி பார்ட்னர்ஷிப்பில் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, ஆப்ஷனாக தான் இருக்கும். ஆப்ஷனல், பதிவு பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லை பண்ணாமலும் இருந்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. பார்ட்னர்ஷிப்பில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஈஸியாக, ஆப்ஷனல் ஒன் மார்க். தென் அவைலபிலிட்டிஸ் ஆஃப்
லார்ஜர் ரிசோர்ஸஸ் எப்படி வந்து லார்ஜர் ரிசோர்ஸஸ் வந்து எப்படி வந்து அவைலபிலிட்டிஸாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கம்பைன் கேபிட்டல் ஆர் தி பார்ட்னர்ஸ். அப்போ எல்லா பார்ட்னர்ஸுடைய கேபிட்டல் என்ன பண்ண முடியும், கம்பேர் பண்ணுறோம், கம்பைன் பண்ணுறோம், சேர்க்குறோம். சேர்க்கும் போது என்ன ஆகுதுன்னா லார்ஜஸ்ட் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. கிரேட்டர் க்ரோவிங் அண்ட் கெப்பாசிட்டி மேக் அவைலபிள் லார்ஜர் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ். அப்போது ஒரு பர்சன்ட் இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் எடுக்கிறதுக்கும் நிறைய பர்சன்ட் எடுக்கக்கூடிய ரிசோர்ஸ் எடுக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா நிறைய விதமான ரிசோர்ஸஸ் நமக்கு கிடைக்குது. இப்போ நியூ பார்ட்னர்ஸ் கேன் ஆல்சோ டேக்கன் இன் டு பார்ட்னர்ஷிப் டு ஸ்கியோர் மோர் கேபிட்டல். இப்போ நியூ பார்ட்னர்ஸை நம்ம சேர்க்கறதுனால நமக்கு இன்னும் மோர் கேபிட்டல் அப்படிங்கிற ஒன்று கிடைக்குது. ரிசல்ட் எக்ஸ்பேன்ஷன் தி பிஸ்னஸ் யூனிட் பிகம்ஸ் ஃபிசிபிள். எப்படி இருக்குங்கிறான், கம்பைன் கேபிட்டல் அவைலபிலிட்டி ஆஃப் ரிசோர்ஸஸ் எப்படி இருக்கும், அவைலபிலிட்டிஸாக அப்போ எல்லா பார்ட்னர்ஸ்லேருந்தும் கிடைக்குது ஒன்று, அதனால் நமக்கு லார்ஜராக இருக்குது. அப்போது ஒவ்வொரு நியூ பார்ட்னரையும் நம்ம சேர்க்கும் போது கண்டிப்பாக நம்மளுடைய கேபிட்டல் அப்படிங்கிறது என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகுது. திஸ் ஒன் ஆஃப் த செகண்ட் ஒன் ஆஃப் த அட்வான்டேஜஸ். தென் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் ஆஃப் கன்சல்டேஷன்ஸ். பெனிஃபிட் ஆஃப் கன்சல்டேஷன்ஸ் என்ன கன்சல்டேஷன்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். டூ ஹெட்ஸ் ஆர் பெட்டர் தென் ஒன். அப்போ ரெண்டு ஹெட்ஸுக்கு கீழே ஏதாவது ஒரு பெட்டர் ஒரு பெனிஃபிட் நமக்கு கிடைச்சிருது. டிசிஷன் கேன் பி பாசிபிள் வென் த இஷ்யூஸ் அண்ட் சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் த்ரூட்லி டிஸ்கஸ்டு. எப்படி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம், அப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னா எந்த விதமான இஷ்யூஸும் இல்லாமல் சப்ஜெக்டை நம்ம ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுறோம், ஒரு பாசிபிளாக இருக்குது. தேர் இஸ் நோ பிளேஸ் ஃபார் த ஹாஸ்ட்லி டிசிஷன்ஸ். இப்போது என்ன பண்ண முடியல, டிசிஷன் அப்படிங்கிறது இஷ்யூஸ் இல்லாமல் ஓரளவுக்கு டிஸ்கஸ் பண்ணி கொண்டுட்டு போகிறோம் ஒன் ஆஃப் த ஹெட்ஸ். அப்போது பெட்டர் தென் ஒன் அதில் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் தேர் இஸ் நோ பிளேஸ் ஃபார் ஹாஸ்ட்லி டிசிஷன்ஸ். அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியல, ஹாஷாக வந்து கொஞ்சம் ஆனரபுளாக டிசிஷன்ஸ் எடுக்க முடியல, அது ஒன்று. ஆனால் வைஸ் டிசிஷன் கேன் பி பாசிபிள் வென் தி இஷ்யூஸ் அண்டு சப்ஜெக்ட் மேட்டர்ஸ். அப்போ எந்த விதமான இஷ்யூஸ் ஏற்படுது, இது என்ன விதமான சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத த்ரூவே நம்ம என்ன பண்ண முடியுது, டிஸ்கஸ் பண்ண முடியுது. டிஸ்கஸ் பண்ணி தான் நம்ம அதுக்கான டிசிஷனை எடுக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் த அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிவிஷன்ஸ் ஆஃப் ஒர்க் அண்டு கிரேட்டர் மேனேஜரியல் எஃபிஷியன்சிஸு. எந்த அளவுக்கு வந்து ஒர்க்கை வந்து டிவிஷன்ஸ் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய மேனேஜர் எஃபிஷியன்சிஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் எஃபெக்ட் கிரேட்டராக தான் இருக்கும். ஸ்டாக்கிங் லோட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஒர்க் கேன் பி ஜுடிஷியல் டிஸ்ட்ரிபியூட்டட் பார்ட்னர்ஸ் அகார்டிங் தேர் எக்ஸ்பீரியன்ஸ். எப்படிலாம் நம்ம வந்து டிவிஷன்ஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸு, நாலேஜு, டேஸ்ட், இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் பார்ட்னர் கேன் லுக் ஆஃப்டர் த பர்ச்சேஸ், அனதர் சேல் கெட் அனதர் அக்கௌண்டிங் எக்ஸெட்ரா. அதாவது ஒரு பார்ட்னர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, இன்னொரு பார்ட்னர் என்ன பண்ணுறாங்க, சேல்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து இப்போ அக்கௌண்டிங்ஸை மேனேஜ் பண்ணுறாங்க. அப்போ அதுதான் வந்து டிவிஷன்ஸ். தென் பேர்டன் இஸ் அ லைட்னர்ட் சூப்பர்விஷன்ஸ் கேன் பி பார்ட்னர் ஈச் பார்ட்னர் ஓவரால் அலக்கேட்டட் ஏரியா ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு பார்ட்னருக்கும் ஒவ்வொரு ஏரியாவை பிரித்து கொடுக்குறாங்க. அப்போ பிரித்து கொடுக்கும்போது ஒர்க் என்ன ஆகிடுது, ரொம்ப மேனேஜரால் ரொம்ப எஃபிஷியண்டாக என்ன பண்ண முடியுதுன்னா கொண்டுட்டு போக முடியுது. அதுதான் டிவிஷன்ஸ் ஆஃப் ஒர்க் கிரேட்டர் மேனேஜரியல் எஃபிஷியன்சிஸ். அடுத்தது ரிடியூஸ்டு ரிஸ்க். ரிஸ்க் என்ன ஆகுதுன்னா ரிடியூஸ் ஆகுது. எப்படி ரிடியூஸ் ஆகுது, ரிஸ்க் ஆஃப் ஈச் பார்ட்னர் இஸ் ரிடியூஸ்டு கன்சிடரபிளி சைன் லாஸ் சப்ஸ்டன்டு பை தி ஃபோம் இஸ் ஷேர்டு பை ஆல் ஆஃப் தி பார்ட்னர்ஸ். அப்போ என்ன பண்ணிக்கிறாங்க, எல்லா பார்ட்னருமே ரிஸ்க்கை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதுதான்ப்பா இப்போ ரிஸ்க் அப்படிங்கிறது என்ன ஆகிடுது, ரிடியூஸ் ஆகிடுது. தென் அன்லிமிட்டட் லயபிலிட்டி அண்டு கிரெடிட் ஸ்டாண்டிங். கிரெடிட் ஸ்டாண்டிங்கை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக லெசன்ஸில் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம், அன்லிமிட்டட் லயபிலிட்டிஸும் பார்த்துட்ருக்கோம். அப்போ இது ரெண்டுமே இங்கே இப்போ ஒன்றா இருக்கும்போது என்னவாக இருக்குன்னா லயபிலிட்டிஸ் ஆஃப் எ பார்ட்னர் இஸ் அன்லிமிட்டட். இப்போ லயபிலிட்டிஸ் அவருடைய பொறுப்பு ஒவ்வொரு பார்ட்னருக்கும் பொறுப்பானது எப்படி இருக்குது, அன்லிமிட்டடாக இருக்குது. பார்ட் ஆஃப் ஃப்ரம் தி பிஸ்னஸ் அசட்டு, அவருடைய பிஸ்னஸ் அசட்டில் பார்ட் ஆஃப் ஒரு பார்ட் சரிங்களா. வென் இஸ் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் ஆல்சோ அவைலபிள் சாட்டிஸ்ஃபைங் கிளைம்ஸ் கிரெடிட்டாஸ். என்ன பண்ணிக்க முடியுது, ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக கிரெடிட்டாஸ்லேருந்து கிளைம் பண்ணிக்க முடியுது அப்படிங்கிறாங்க. எதுப்போ அப்போ அன்லிமிட்டட் லயபிலிட்டிஸாக தானே இருக்குது, ஒவ்வொரு பார்ட்னருமே அதுக்கு வந்து என்ன தானே ரெஸ்பான்சிபிலிட்டி தானே. இப்போ கிரெடிட்டாஸ் மே கிவ் மோர் லோன்ஸ் பிகாஸ் தே கெட் த பேக் ஆஃப் தி லோன் ஃப்ரம் த பர்சனல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சோல் ட்ரேடர்ஸ். அப்போ என்ன பண்ணிக்கோ, சோல் ட்ரேடரை வந்து அவருடைய சொந்த சொத்துலேருந்து என்ன பண்ணிக்கிறாரு, லோனை வாங்குறாரு. அப்போ ஹை கிரெடிட் ரேட்டிங் ஹெல்ப் ஆஃப் சோல் ட்ரேடர் பாரோ மோர் ஃபண்ட் த சப்ளைஸ் அண்டு பேங்க். எங்கேருந்து வந்து பாரோ பண்ணிக்கிறாங்கன்னா பணம் தேவைப்படும் போது சப்ளைஸ் ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் பேங்க்ஸ் மூலயமா வந்து ஃபண்டை கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. தென் சேஃப்கார்டு ஆஃப் தி மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்.
சேஃப்கார்ட் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபார் ஆல் தி விட்டல் மேட்டர்ஸ் அனிமிஷஸ் கான்சியன்ட் ஆஃப் ஈச் பார்ட்னர்ஸ் இஸ் ரெக்கையோடு. இப்போ கான்சியண்ட்டாக எல்லாருக்குமே என்ன இருக்குன்னா மைனாரிட்டியான ஒன்று இன்ட்ரெஸ்ட் ரொம்ப சேஃப்டியாக தான் கொண்டுட்டு போகிறாங்க. இஃப் தேர் இஸ் அ நோ அன்இமினிட்டி சச் டிசிஷன்ஸ் ஆர் த நாட் அக்செப்டடு. என்ன பண்ண முடியல, சில விதமான முடிவுகளை வந்து இங்கே அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படிங்கிறாங்க. ஈஸி டிசாலேஷன்ஸ், ஈஸி டிசாலேஷன்ஸ், டிசாலேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது, ஈஸியாக இங்கே டிசாலேஷன்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு பார்ட்னர்ஷிப்பை ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளாக நம்ம கலசிக்க முடியுது. அப்போது கேஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அட் வில் 14 டேஸ் நோட்டீஸ் பை எ பார்ட்னர். இப்போ நம்ம நிறுவனத்தை கலைக்க போகிறோம், ஒரு பார்ட்னர்ஷிப்பை நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்ப எல்லா பார்ட்னருக்குமே ஒரு 14 டேஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணிக்கணும், நோட்டீஸை இஷ்யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ அதுதான் வந்து நோ லீகல் ஹபல் இஸ் அ த்ரூ இஸ் அ டிசாலேஷன் த பார்ட்னர். ஃபோம் என்ன பண்ணிக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்மளால் பார்ட்னர்ஷிப்பை கலைக்க முடியுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் அடுத்தது ஒரு 14 நாளுக்கு முன்னாடியே வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டோம்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பார்ட்னர்ஷிப்பை கலைச்சிக்கலாம்ப்பா, டிசாலேஷன்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது டிஸ்அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப், பார்ட்னர்ஷிப்புடைய டிஸ்அட்வான்டேஜஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் என்னென்னா லேக் ஆஃப் ஹார்மோனிஸ். ஹார்மோனிஸ் என்ன ஆகுதுன்னா லேக் ஆகுது அப்படிங்கிறான். அதாவது எப்போது ஃபியூ இயர்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் ஆஃப்டர், அதாவது ஒர்க் பண்ணும் போதும் ஃப்ரிக்ஷன்ஸ் அண்டு டிஸ்ஹார்மோனிஸ் அண்டு சிரிப் இன் ஈச் பார்ட்னர் வேஸ் வித் ஒன் அனதர் இஸ் டிஸ்ஆனஸ்ட் டீலிங்ஸ். என்ன பண்ணிக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இங்கே இப்போ வந்து லேக் ஆஃப் ஹார்மோனிஸ், ஹார்மோனிஸ் அப்படிங்கிறது லேக் ஆஃப் த ஃப்ரெக்ஷன் ஆகும் இல்லை டிஸ்ஆனர் ஆகும், ரொம்ப க்ரீப்பாக என்ன ஆகுதுன்னா லேக் ஆகுது அப்படிங்கிறாங்க. அப்போது எல்லா பார்ட்னர்ஸுமே வந்து ஒன் பார்ட்னர் டூ தான் அனது பார்ட்னர்ஸ் பார்க்கும்போது டிஸ்ஹானஸ்ட் டீலிங்ஸ், அப்போ என்ன அது ஹானஸ்ட்டாக டீல் பண்ண வேண்டியதை பண்ண முடியல, ரொம்ப மரியாதை குறைவாக என்ன பண்ண வேண்டியதுன்னா டீலிங் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போது இங்கே வந்து மீச்சுவலாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டிசாலேஷன் ஆஃப் தி ஃபோமில். தென் அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று என்ன இருக்கு அப்படின்னா ஆப்சன்ஸ் ஆஃப் லீகல் ஸ்டேட்டஸ் அண்டு இன்ஸ்டன்ட்லி. லீகலான ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னா அதுவும் வந்து ஆப்சென்ட் ஆகுது. லீகல் ஸ்டேட்டஸ்னால் சட்டப்பூர்வமாக செய்யக்கூடியது வந்து இன்ஸ்டனபிலிட்டிஸாக பார்க்கும்போது ரொம்ப ஆப்சென்ட் ஆகுது அப்படிங்கிறான். பார்ட்னர்ஷிப் ஃபோம் ஹேஸ் நோ செப்பரேட் லீகல் எக்ஸிஸ்டன்ஸ். அப்போ இங்கே என்ன கிடையாது, பார்ட்னர்ஷிப் ஃபோமில் ரொம்ப செப்பரேட் பண்ணி லீகல் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. அப்போ அதுவே வந்து ஒன் ஆஃப் த ஆப்சன்ஸ் தான். லீகலாக நம்ம என்ன பண்ணுறதில்ல, டிசாலேஷன்ஸ் இன்சால்வெண்ட்டாக பண்ணுறது இல்லை. அப்போ ரிசல்ட் எப்படி இருக்குன்னா டெர்மினபிள் ஆன் டெத் ஆர் இன்சால்வன்சி ஆஃப் த பார்ட்னர். எப்படிலாம் நம்ம அதோடைய ரிசல்ட் இருக்குன்னா ஒரு பார்ட்னர் இறந்துட்டாலோ இல்லை நொடித்து போயிட்டாலோ மட்டும்தான் நம்ம என்ன பண்ணிக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை டிசாலேஷன்ஸ் பண்ண முடியுது, ஒரு வந்து இன்செப்பரேபிள் பண்ண முடியுது, அதாவது செப்பரேட் பண்ண முடியல, அதை தனிமைப்படுத்த முடியல, அதுவே அவங்க வந்து ஆப்சன்ஸ் ஆகுது அப்படிங்கிறான். தென் லிமிட்டட் ரிசோர்ஸ், லிமிட்டட் ரிசோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ் partners in a partnership firm is 10 in case of them banking and business 20 in other cases. அப்போ என்ன பண்ணுது, பார்ட்னர்ஷிப் ஃபோமில் பேங்கிங் 10 இருந்தாலும் பிஸ்னஸில் அதர் பார்க்கும்போது என்ன இருக்குது 20 இருக்குது, லிமிட்டட் 10 20 தான் நம்மளால் பண்ண முடியுது, லிமிட்டடாக ரிசோர்ஸை கலெக்ட் பண்ணிக்க முடியுது. இப்போ இதுவே ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறாங்க. இப்போ ஆக்சுவல் ப்ராக்டிஸ் அண்டர் நம்பர் will below these maximum because need for the ensuring harmonious workings. அப்போ என்ன பண்ண முடியல, லிமிட்டடாக தான் நம்மளுடைய ரிசோர்ஸஸ் இருக்குது, அவைலபிளாக இருக்குது, அளவுக்கு அதிகமாக என்ன பண்ண முடியல நம்மளால் கொண்டுட்டு போக முடியல அப்படிங்கிறாங்க. அதுதான் வந்து ஹியூஜ் கேபிட்டல் அவுட்லே கேன் நாட் பி ஸ்டார்டட், அதிகமான ஒரு கேபிட்டல் நம்மளால் என்ன பண்ண முடியல கொண்டுட்டு போகல முடியல, டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்குது அப்படிங்கிறாங்க. லிமிட்டட் ரிஸ்க் டேக்கிங், ரிஸ்க் டேக்கிங் அப்படிங்கிறது லிமிட்டடாக இருக்குது அப்படிங்கிறாங்க. வியூ டேஞ்சர் ஆஃப் அன்லிமிட்டட் லயபிலிட்டிஸ், எப்படி இருக்குது அன்லிமிட்டட் லயபிலிட்டிஸ் டேஞ்சர் ஆகுது. பார்ட்னர்ஸ் டென் டு த பி ஓவர் கேஷன்ஸ் டு நார்மலி தே டு நாட் வென் தி அஷ்யூம் ரிஸ்க் ஸ்டார்டிங் நியூ வெஞ்சர்ஸ். என்ன பண்ணுவேன், அதாவது அங்கே நம்ம பார்த்தோம் ரிஸ்க்கை வந்து ரிடியூஸாக தான் இருக்குது அப்படின்னு அட்வான்டேஜஸில் பார்த்தோம், இங்கே பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் டேக்கிங் அப்படிங்கிறது லிமிட்டடாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போது அன்லிமிட்டட் லயபிலிட்டிஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒன் ஆஃப் த டேஞ்சர் அப்படிங்கிறாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. தென் அடுத்தது ரிஸ்க் ஆஃப் இம்ப்ளாய்டு அத்தாரிட்டிஸ், யாருக்கு வந்து ரிஸ்க் வந்து அத்தாரிட்டிஸ் அவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது ஈச் பார்ட்னர் கேன் பீன் தி ஃபோம் அண்டு ஹீஸ் அதர் பார்ட்னர்ஸ் பை ஹீஸ் ஆக்ட். இப்போ என்னது, ஈச் பார்ட்னர் எல்லாருமே வந்து ரிஸ்க்கு அத்தாரிட்டிஸ் தான், அவங்கவுங்களும் எல்லாருமே என்ன பண்ணணும் பதில் சொல்லி தான் ஆகணும். ஆல் ஆதர் த பார்ட்னர்ஸ் பிகம் லேபிள் டு எ கிரேட்டர் எக்ஸ்டென்ஸ்ட் ஃபார்லி
ஃப்ராட் கமிட்டட் பை த ஃபாலோ ஆஃப் பார்ட்னர்ஸ். அப்போது தப்பு பண்ணுறவங்களையும் ஃப்ராட் பண்ணுறவங்களையும் என்ன பண்ணணும், மற்ற பார்ட்னர்ஸ் வந்து பார்க்கணும் யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க மாதிரி தான் இருக்குது. இப்போ எல்லாருமே யார் தப்பு பண்ணாலும் என்ன பண்ணலாம், சொல்லலாம். அதுதான் வந்து ரிஸ்க் ஆஃப் த எம்ப்ளாய்டு அத்தாரிட்டி. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் வந்து லேக் ஆஃப் பப்ளிக் கான்ஃபிடென்ஸு. லேக் ஆஃப் பப்ளிக் கான்ஃபிடென்ஸ் அது என்னவாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இட் இஸ் அக்கௌண்ட் நீட் நாட் பி ஆடிட்டட் அண்ட் பப்ளிஷ்டே இன் டேக் பப்ளிக் கான்ஃபிடென்ஸு. என்ன பண்ணுறதில்ல, பப்ளிக்கு நம்ம வந்து பார்ட்னர்ஷிப்பில் அக்கௌண்ட்ஸை வந்து காமிக்கிறதில்ல, அதுவே ஒன்று வந்து இங்கே வந்து லேக் ஆகுது சரிங்களா. அதுதான் அக்கௌண்ட்ஸை வந்து எல்லாருமே பார்க்க முடியறதாக இல்லை பார்ட்னர்ஷிப்பில், அதனால் பப்ளிக் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறதும் லேக் ஆகுது. ஏன் நிறுவனத்து மேலே ஒரு நம்பிக்கை வராமல் போயிடுது, வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ.